Hi friends, welcome to CIS Homecraft channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு கலர் பேப்பர்ல வந்து பொக்கே தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் red and black color எடுத்துக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ல நீங்க எடுத்துக்கலாம். First இப்போ red color கலர் பேப்பர் எடுத்து நம்ம வந்து flowers செஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நான் 4 types of flowers வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அதுல இருக்கிற ரோஸ் தான் வந்து இன்னைக்கு செய்ய போறேன். நீங்க அத பார்த்து செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் 6 roses கிட்ட செஞ்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம இப்போ அந்த black color paper எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி சைடுல இப்படி fold பண்ணிக்கோங்க. Fold பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் gap விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீழ இருந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வேற மாதிரி கூட இந்த கீழ வைக்கிற ஷீட் வந்து செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணதுக்கு அப்புறமேல அந்த சைடுல இருக்கறத வந்து இந்த மடக்குனதுக்கு மேல மடக்கி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கலாம். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமேல மேலே வந்து நமக்கு தேவையான ஷேப்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த சைடுல மேலே மட்டும் எக்ஸஸா இருக்கறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒட்டியாச்சு. அடுத்து ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம அந்த பிளாக் கலர் பேப்பருக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பேபி பிங்க் கலரில் இருக்கிற கலர் பேப்பரை கொஞ்சம் நீட்டாக நீட்டப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒட்டுற மாதிரியே பார்த்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முன்னாடி பக்கமாக வந்து கொஞ்சம் ஒட்டுறேன். அது வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிறதால கொஞ்சம் சின்ன கலர் பேப்பர், அப்புறம் பெருசாக அந்த மாதிரி தான் ஒட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸுக்கு பின்னாடி சைடில் வந்து கொஞ்சமாக கேப் இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த சைடு நான் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து லைட்டாக நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுட்டு. ஸோ கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று லென்த்தாக கட் பண்ணிவிட்டு இந்த பொக்கேக்கு கீழே வச்சு இப்படி கீழே வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிருக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொன்று ஒட்ட போகிறோம். ஆனால் இப்படி மடித்து விட்டுட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி மடித்து விட்டுட்டு நம்ம இதை ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும். அந்த மடித்ததுலேருந்து இப்படி வந்து நம்ம இது பண்ணணும், பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கும் நடுவில் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஃபிங்கர் விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு லைட்டாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இன்னொன்று அதே கலரில் இன்னொன்று சின்ன லென்த் பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு நடுவில் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். அடுத்து இன்னொன்றும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் க்ராஸாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். உங்களுக்கு பார்த்தா புரிக்கும்னு நினைக்கிறேன். போ மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, கட் பண்ணிட்டேன். அடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். அங்கே பிங்க் கலர் ஒன்று செஞ்சாலும் அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து ரெட் கலர் தெர்மோகோல் பால்ஸ் எடுத்து அதுக்கு மேலே நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் குட்டி குட்டியாக ஹார்ட் வந்து கலர் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த பொக்கேயில் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கலாம். நான் வந்து 4 தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும் கூட நிறைய செஞ்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டதுக்கு அப்புறமேலே என்ன பண்ணணும்னா கையை வச்சு தூக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டுட்டேன் தெரியாமல். ஸோ அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் இதோட முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.